ஹலோ ஹே டியூட் சந்தோஷ் ஹியர் உனக்கு ஒரு குட் நியூஸ் பிரியோ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா வெல் யூ கேன் சே தட் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு அவ இன்டர்வியூக்கு வந்திருந்தா ஷி காட் செலக்டட் I knew you would be so worried. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன். She is absolutely fine. Thank you, Mr. SK. I'm very happy now. Mukima, அவ உங்ககிட்ட சொன்னாலா எங்க தங்கி இருக்கானே? நேத்து ராத்திரி அவ கோவில்லே இருந்துட்டா. கோவில்லையா? ஆமா. அவ தங்கி இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வந்துட்டா. I can understand. அதுவும் நல்ல விஷயம் தான். அவ இனிமே என்னோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போறா. அதனால என்னால அவள கவனிச்சுக்க முடியல. அதோட உனக்கும் அவ அப்பப்ப எப்படி இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. Thank you. Mr. SK. நீங்க பண்ற இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறி பண்ண போறேன்னு தெரியல சார். Thank you. You're welcome. Bye sir. Bye. நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னல மேம், இங்க ரூம் எதுவும் காலியா இல்ல. இங்க பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா என்னால பேப்பர்ஸ் காட்ட முடியும். எனக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் வேணும். உங்க ஹாஸ்டல்ல தங்க இந்த கிரைட்டீரியா இருந்தா போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க ஏ இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. கடவுள் புண்ணியத்துல யாரும் உங்க இடத்துல மட்டும் இருந்துடக்கூடாது. உங்களுக்கு தெளிவா சொன்னதா புரியும்ல? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, இது ஒரு சாதாரண ஹாஸ்டல். அதுவும் இல்லாம உங்களுக்கு எங்க ஹாஸ்டல்ல இடம் கொடுக்க முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இங்க வந்து எங்களை ரூம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன செய்யறதுன்னே புரியல. ஒருவேளை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செய்யறது? இல்ல பிரியா, உனக்கு இதுக்கு மேல எந்த வழியும் இல்ல. கடவுளே எனக்கு உதவி பண்ண ப்ளீஸ். மேடம் ஒரு நிமிஷம், அவன் எங்க போறீங்க? அது நான் ஆஃபீஸ்க்கு போனோம். நான் இன்னைக்கு தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஆஃபீஸில் யாருமே இல்லை. அப்புறம் நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ண போறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே தான் வேலை செய்கிறீங்கிறதுக்கு ஐடி கார்டு இருக்கா? ஐடி இருந்தால் என்கிட்ட காமிங்க. ஐடி இல்லை. நான் வேணா உங்களுக்கு சந்தோஷ் சார்க்கு ஃபோன் பண்ணி தரேன். நான் அவர்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் என்ன ஆஃபீஸ்க்குள்ளே போக விட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது. ஒரு நிமிஷம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. சரிங்க மேடம், நீங்கள் உள்ளே போங்க போங்க. பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணம். பிரெக்னண்டா?
நீங்க பிரெக்னண்டா? இல்ல லாதி. நீ ஏதோ கொஞ்சம் தப்பு புரிஞ்சிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. நீங்க சொன்னத நான் காதால கேட்டேன். நீங்க சொன்னது உண்மையா? சொல்லுங்க உண்மையா? எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? உங்க வயித்துல வளர்ற குழந்தையோட குழந்தையோட அப்பா டிஐஜி பிரேமானந்த் நீங்க பாருங்க டைம் செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்க கிட்ட அப்பவே கேட்டல சித்திக்கு என்ன பிரச்சனைன்னு. ஏத்த நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கேட்டனா இல்லையா? என்ன நீங்க வாயே தரக்கல. இப்ப நான் என் காதால இத கேட்காம இருந்தேனா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்புறம் நீங்க அம்மாக்கு இது வரைக்கும் பண்ண துரோகம் பார்த்ததா? இதுவேறையா? இப்போ உங்க வயித்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கேன். அது உங்க அக்காக்கோ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பண்ண துரோகத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமே. நீங்க பண்ணிருக்கிற இந்த பாவம் எங்களை வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே இருக்குமே சித்தி. உங்களால எப்படி இப்படி பண்ண முடியுது? நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏ கூட கொஞ்சம் பிள்ளை வாங்க. நம்ம ஆண்டிய கொஞ்சம் தனியா இருக்க விடணும். நீங்க வாங்க நான் சொல்றது கேளுங்க. பாருங்க என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நாம ஆண்டி கிட்ட இத பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கவும் போறது இல்ல. ஆதி நீ இவ்வளவு கோவமா இருக்காரு. நான் போய் என்னன்னு கேளு. எங்க போயிட்டு இருக்க? ஏறு. உங்களோட சித்தி அவங்க இந்த மாதிரி நேரத்துல அவங்க சொல்லலே நாம புரிஞ்சுக்கலனா வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்றீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யாரும் அவங்க பண்ணது எப்படி சகிச்சுக்க முடியும்? என்னால முடியாது. கண்டிப்பா என்னால முடியாது. என் அப்பாவோட குழந்தைக்கு அவங்க அம்மா ஆக போறாங்க. ஆனா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அவங்கள புரிஞ்சுக்கணுமா? ஏற்கனவே ஊரே நம்மள பார்த்து சிரிக்குது. இப்ப இந்த விஷயமா தெரிஞ்சதுன்னா போச்சு. இத்தனை நாளா நான் சும்மா இருந்துட்டேன். அவங்க வயசுல பெரியவங்கன்னு நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் எங்க அம்மாவோட தங்கச்சின்னு. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணி வச்சிருக்க காரியம் எல்லையை மீறி போயிருக்கேன். ஆதித்யா தப்பு யாரால வேணாலும் நடக்கும். தப்பா? அவங்க என்ன சின்ன குழந்தை தப்பு பண்றதுக்கு? அதுவும் இவங்க தப்பா? தப்பா? நீங்க ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல ஆதித்யா. ஆனா நீங்களும் தப்பு பண்ணீங்க. மாமாவை கண்மூடித்தனமா நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க அத்தை பிரியாவை கூட தப்பா நினைச்சீங்க. ஆமா நான் தப்பு பண்ணேன். இன்னைக்கு அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதான் என் காதலையும் தொலைச்சிட்டேனே. அவ என்ன ஒரேடியா விட்டுட்டே போயிட்டாளே. அவ வேற என்ன பண்ணுவா? அவ வேற என்ன பண்ணுவா? இவ்வளவு பெரிய பழி அவ மேல போட்டதுக்கு அப்புறம் அவ வேற என்ன செய்வா சொல்லுங்க. அவ பேச்ச நீங்க நம்பல. அவ சொல்ற எதையுமே நீங்க கேட்கல ஆதித்யா. விவாகரத்து பண்ணணும் நினைச்சீங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் உங்களால எப்படி பிரியாவை எதிர்பார்க்க முடியும்? ஆதித்யா நான் நீங்க பண்ண தப்ப சொல்லி காட்டல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நீங்க உங்களோட தப்பு எப்படி உணர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் ஆண்டி அவங்க தப்ப உணர்ந்திருக்காங்க. அவங்க பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறாங்களா? அவங்க பண்ண தப்புக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்பட போறாங்க. அவங்க மட்டும் இல்லாம நம்மளும் வருத்தப்பட்டாகணும். நீங்க பாருங்க சித்தி பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புக்காக நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்றேன்? ஆமா நான் தப்பு தான் பண்ணிட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது ஆதி?
விளைவுகளை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. எதை பத்தி நான் யோசிக்கல, யார பத்தி நான் யோசிக்கல, நான் என்ன பண்றது? கடைசியில உங்க அப்பாவோட பேச்சுல நான் சொந்த கூட வாழ்க்கையை கெடுக்க போயிட்டேன். நான் சுயநலவாதி ஆயிட்டேன் ஆதி, நான் என்ன பண்ணட்டும்? ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆதி. நான் சுயநலவாதியா இருந்து எல்லாருக்குமே துரோகம் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணட்டும்? நீயே சொல்ல ஆதி. செத்துடுவா, செத்துடுவா, சொல்ல ஆதி. ஆனா சாகிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நீ எனக்கு தண்டனை கொடு, தண்டனை கொடு. நான் தப்பு பண்ணிட்டேன், தண்டனை கொடு. எனக்கு என்னாடி என்ன அடிச்சு கொண்டுடு ஆதி, என்ன கொண்டுடு, என்ன கொண்டுடு ஆதி. நான் தப்பு பண்ணிட்டேன், பண்ண ஆதி, என்ன கொண்டுடு ஆதி. உங்க வேலை முடிஞ்சதா மேடம்? இல்ல, இன்னும் முடியல. இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். முடிஞ்சதும் நானே உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன வேலை பார்க்க விடுங்க ப்ளீஸ். ஹலோ. ஹலோ சார், நான் தேவா பேசுறேன். இந்த ராத்திரியில ஏன் ஃபோன் பண்றேன்? சாரி சார், ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு மேடமை காலையில வேலைக்கு சேர்த்தீங்கல்ல, அந்த மேடம் இப்ப ஆபீஸ்ல இருக்காங்க சார். அவங்களுக்கு வேலை ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க சார். எனக்கு என்னமோ அவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். பிரியா? ஆமா சார், அவங்க தான் சார். நான் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு தான் இருந்தேன் சார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் அவங்களை அனுப்பி வச்சதா சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதான் ஃபோன் பண்ணேன் சார். ஆமாமா, நான் தான் அவங்கள அனுப்பிச்சேன். சரி, ஒன்று பண்ணு, அவங்கள வேலை பார்க்க விட, டிஸ்டர்ப் பண்ணாத. சரிங்க சார். ஓகே சார். அப்ப நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, தங்கறதுக்கு இடத்த நீ ஏற்பாடு மறந்துடுவாரு. உங்களை புரிஞ்சுக்குவாரு. அது வரைக்கும் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க.
நீங்க வேணா பாருங்க அந்த கடவுள் எல்லாத்தையும் கண்டிப்பா சரி பண்ணிடுவார் ஆண்டி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க நீங்க சோடா இந்த பால் குடிங்க உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை चिट्टे नहीं ले? हाँ। ये ना चे? चित्ती अभी रखा ना? अंगन नल्ला लगे? ये पढ़ेंगे नल्ला रख मुड़ियो? येर कन वे इधर बिटले एक बट्टे प्रचन बोई ट्रकी पे इधर लेट भरा? यानी के नमरुप बाई मार कंगा? अम्मा को मटे इंद विषय तेरी जर चुना? अंगे ये फलो वेदर पढ़ वांगा? ये इंद उरु पुण्डा रंद तम पुरुषन के वैर उगुर्ती मुलमा कोण द परक पोर्दे तेरजे थांगी के भी मुड़िया द आदलियो इंदा कोण द उंगल के बाल कपूरा उंगल पुरुषनो तंग कच्चा उंगल पन्ने द्रोग द न्याबो क पढ़ती किटे रको किन्ने नडक पोदने तेरे ल इंगे पार चिट्टे नी ये नानों कवला पड़ा नाले इन्ना आग पोदे अन्ना नम्बर एंड पेरो अंद कड़ोले किटे प्रार्थना मट्टे दां पन्ना मुड़ियो आवरी एल्ला थीं सेरी पनेडवारे ने वीटोड़े संदोष द आवरे तिरुम्ब कुडुत्तुवारे சரியா அத பத்தி நீ கவலைப்படாத ஹ நன்மைக்கும் தீமைக்கும் இடைவெளி உண்டு நாலுக்கு ரெண்டுக்கு இடைவெளி ரெண்டு காதுல கேட்டதில் பொய்களும் உண்டு குளம்பத்தி போனதும் வெளிவரும் நண்டு கருவேல மரத்துக்கு முள்ளே சொந்தமில்லை கருவேல பட்டை பிசினும் நீ ஒரு ரெண்டு மூணு முறை எனக்கு சுகத்தை கொடுக்கிறதுக்கு வேணும்னா கரெக்டா இருப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க தாயாக போறீங்க நீங்க எங்க அம்மாக்கு பண்ண துரோகம் பார்த்ததா உங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் நீங்க பண்ண தப்ப அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமே Good morning, sir. Good morning. இன்னைக்கு மார்னிங் ரொம்ப நல்லா இருக்கே இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட முதல் நாள்ல சார் அதான் நான் என்ன நினைச்சனா சீக்கிரமா வந்திரலாம்னு. அப்புறம் வேலைய பார்த்து கத்துக்கலாம்னு. ஏனா நீங்க எனக்கு வேலை சொல்லி கொடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. Good morning, sir. Good morning. இன்னைக்கு மார்னிங் ரொம்ப நல்லா இருக்கே இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டேன். Is this excitement or nervousness? இன்னைக்கு என்னோட முதல் நாள்ல சார் அதான் நான் என்ன நினைச்சனா சீக்கிரமா வந்திரலாம்னு. அப்புறம் வேலைய பார்த்து கத்துக்கலாம்னு. ஏனா நீங்க எனக்கு வேலை சொல்லி கொடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல.
Very good. You won't get any overtime for this, huh? I know, sir. All right. All the best. Thank you.